ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நாங்கள் எங்கள் கோதாவரி கரை ஓரமாக நாங்கள் வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போது ஒரு வண்டிக்காரர் வந்து ராகி கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு விற்பார். அதை நான் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது டயட்டுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லது. அதனால் அது அவர் செய்கிற மாதிரி நானும் வீட்டில் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. நம்ம ரொட்டீனாக ராகி கஞ்சி வந்து மோர் சேர்த்து சாப்பிடுவோம். அது இல்லாமல் அப்பக்கப்போ நம்ம சூடாக கஞ்சி காய்ச்சி இதில் கார்ன் சேர்த்து லெமன் சேர்த்து நல்லாயிருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து அதை முதல்ல நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் முதல் கரைச்சிக்கிட்டோம்னா நம்ம கூழ் காய்ச்சும் போது வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். கரைச்சி பிறகு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கவும் கிண்டிக்கிட்டே நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மாவு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வெந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. கூழ் வந்து இந்த மாதிரி கொதித்து நல்லா வேகட்டும். வெந்ததும் கொஞ்சம் கட்டியாகும். இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கார்ன் சேர்த்து லெமன் சேர்த்து சாப்பிட்றது கொஞ்சம் சூடாக குடிக்கும்போது, இந்த குளிர்காலத்துக்கு கொஞ்சம் சூடாக குடிங்க மோர் சேர்த்து, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் மோர் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான தயிரை நல்லா கடைஞ்சி அதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கானும் நம்ம எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். அது அந்த கூழோடு சேர்த்து மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் கான் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு கஞ்சி டெய்லி காலையில் இதவே பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிச்சு பாருங்கள். வெயிட் லாஸ் வந்து ரொம்ப வேகமாக ஆகும். நம்ம கானில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். இது லெமன் சேர்க்கறதுனால இன்னமுமே ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக அதில் லெமன் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சமாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் பொதுவாக நைட்டில் செஞ்சு புளிக்க வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லெமன் புளிப்பு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் சூடாகவே சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கானோட மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஹை கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும். இந்த கேழ்வரகுகளை வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க, வயதானவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இந்த பீரியட்ஸ் நின்ன பெண்களுக்கெல்லாம் வந்து பேக் பெயின், மூட்டு வலி இந்த மாதிரி இதுகள்லாம் வரும். இது அவங்கெல்லாம் இந்த மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கிற ராகி கஞ்சி எடுத்துக்கும்போது அந்த மூட்டு வலியெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதை அடிக்கடி வாரத்தில் 2-3 தடவையாவது எடுத்துக்கலாம். இரத்தத்தில் கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு இந்த ராகியும் ஸ்வீட் கார்னுமே ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி வீக்லி 2-3 தடவையாவது இதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.